எல்லா பிரச்சனைக்கும் முடிவு என்பது இருக்குது. எந்த பிரச்சனைக்கும் முடிவு இல்லை அப்படின்றதே கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பிரச்சனையை கண்டு துவண்டு விடாமல் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை வந்து தேடும் பொருட்டு களத்தில் இறங்குங்க. கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய தினத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்யக்கூடாத சில வேலைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அந்த நாளுக்கு வந்து மங்களவாரம், ஜெயவாரம் அப்படின்ற பெயர் இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, சிலர் வந்து பல வேலைகளை வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு சரி வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை தான் எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்களுக்கு வந்து அந்த நாள் எல்லா வேலையும் வந்து நல்லபடியாக முடியும் அப்படின்ற நம்பிக்கை உண்டு. அது அவரவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்து. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜெயவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல வந்து நாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாத வேலைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் நாம் ஒட்டடை என்பது அடிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான செயல்கள் இருக்குது, அதை வந்து நாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். ஒட்டடையை வந்து அடிக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பூஜை அறையை சுத்தம் செய்வது, அதாவது எண்ணெய் பிசுக்கை வந்து அன்றைய தினத்தில் நாம் போக்குவது அப்படின்றது சரி கிடையாது. அதனால் பூஜை அறையை வந்து அன்றைய தினத்தில் நாம் சுத்தம் செய்வது, அங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பைகளில் வெளியே கொட்டுவது அப்படின்றது சரியானது கிடையாது. அடுத்து பழைய துணிகளை வந்து யாருக்கும் அந்த நாளில் வந்து நாம் வெளியில் கொடுக்கக்கூடாது. அடுத்து கையில் வளையல் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைய தினத்தில் வளையல்களை வந்து கழற்றக்கூடாது. அடுத்து மஞ்சள் குங்குமம், இந்த டப்பாக்களை அந்த வெள்ளிக்கிழமையில் நாம் வந்து காலி செய்யக்கூடாது. மஞ்சள் குங்குமத்தை கீழே வந்து கொட்டக்கூடாது. அடுத்து கீழே நாம் கொட்டினோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சரியானது கிடையாது. இந்த மஞ்சள் குங்குமத்தை கீழே கொட்டக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து நிலை வாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பூ வந்து சிலர் போட்டு வச்சுருப்பாங்க, சிலர் வந்து மாவிலை தோரணங்களை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளும் என்ன செய்வாங்கன்னா, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி அன்றைய தினத்தில் எடுக்கக்கூடாது. அடுத்து பூஜை அறைகளில் ஏதாவது பிரத்யேகமான பூஜைகள் செய்யும் பொருட்டு மனை போட்டு கலசம் அமைத்து பூஜைகள் செய்வாங்க, அதை வந்து இந்த செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளையும் எடுக்கக்கூடாது. அதாவது அந்த கலசத்தை எடுப்பது அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதாவது வியாழக்கிழமை நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை செய்தீங்க கலசம் வச்சு அப்படின்னு சொன்னாக்கா, வெள்ளிக்கிழமை அந்த கலசத்தை வந்து நாம் கலைக்கக்கூடாது. அது அப்படியே வந்து விட்டுடணும். மறுநாள் சனிக்கிழமை என்று நாம் வந்து அதை எடுத்துக்கலாம். அடுத்து வீட்டில் பிறந்த பெண்களை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று, அதாவது மாமியார் வீட்டிற்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி அன்றைய தினத்தில் வந்து இருப்பாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாரினுடைய ஆதீனத்தில் இருக்கின்ற நாள் தான் அந்த வெள்ளிக்கிழமை. நாம் இந்த மாதிரி செய்யும்போது மகாலட்சுமி தாயார் அவர்களோட சென்று விடுவார்கள், அதனால தான் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வெள்ளிக்கிழமைகளில் தலைக்கு கூட குளிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா, தலையில் வந்து எண்ணெய் பிசுக்கு அப்படின்றது இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கை வந்து நாம் ஷாம்போ சீக்காயோ போட்டு நாம் வந்து கசைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த எண்ணெய் பிசுக்கோடு மகாலட்சுமி தாயாரும் வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னாக்கா, இதை வந்து தீபாவளி என்று நாம் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். தைலே லக்ஷ்மி திலே கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தைலம் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணெயில் வந்து லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி தாயாரை நாம் வந்து தலைக்கு குளிக்கும் போது அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க அப்படின்றது தான் இதற்கான அர்த்தம். இதற்காகத்தான் நாம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்குகளை சுத்தம் செய்யக்கூடாது, அதுலேயும் எண்ணெய் பிசுக்கு இருக்கும், அதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் வெளியில் சென்று விடுவாங்க அப்படின்னும், பூஜை அறைகளில் கண்டிப்பாக எண்ணெய் பிசுக்கு இருக்கும், அந்த பூஜை அறைகளை வந்து நாம் அன்றைய தினம் சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. சில ஊர்களில் வியாழக்கிழமையும் செய்ய மாட்டாங்க. வியாழக்கிழமை லக்ஷ்மி வாரம், குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் புதன்கிழமையே செய்து வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நாம் எண்ணெயை தேய்த்து குளித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது மகாலட்சுமி தாயாருக்கு தலைவலி வரும் அப்படின்னும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நாங்கள் வெள்ளிக்கிழமை என்று தலைக்கு குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். மற்ற நாட்களில் வந்து இந்த மாதிரி பூஜை விஷயங்கள்
வரும்போது வெறும் தண்ணீரை தலையில் ஊற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டினுடைய வழக்கம் பிரகாரம் நீங்கள் வந்து செய்துக்கங்க. அடுத்து லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே கடவுள் என்பதை விட ஒரு பெருக்குதல், அதாவது ஒரு பொருள் வந்து மறுபடியும் நாம் சேரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்யும்போது அது நல்லா பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நாட்களில் மங்களகரமான பொருட்களை வந்து வீட்டிற்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது சிறந்தது. அதே மாதிரி மாமியார் வீட்டில் இருக்கின்ற மருமகள் கூட மாமியார் வீட்டிலிருந்து தாய் வீட்டுக்கு அன்றைய தினம் போகக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செல்லும்போது அவர்களோடே மகாலட்சுமி தாயாரும் வந்து சென்று விடுவாங்க. அதனால் அவங்களுடைய, அதாவது அந்த மாமியார் வீட்டில் கஷ்டம் என்பது ஏற்படும் அப்படின்னும் சொல்லுவாங்க. சிலர் வந்து இது எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க, நாங்கள் வந்து இப்படியெல்லாம் செய்கிறது கிடையாது, நாங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை தான் போவோம், செவ்வாய்க்கிழமை தான் வருவோம், எங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா சிலர் வந்து இது எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அவர்களுக்கே தெரியாம அவர்களுடைய அந்த அதிர்ஷ்டம் என்பது குறைந்து கொண்டே வரும். அப்ப குறைந்து கொண்டே வரும்போது ஸ்லோ பாய்சன் மாதிரி தான், அப்ப அதிர்ஷ்டம் குறைய 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 அவர்களுக்கு கஷ்டம் என்பது ஒவ்வொன்றாக வர ஆரம்பிக்கும். அதனால இது எல்லாத்தையும் கடைபிடிப்பது அப்படின்றது தான் சிறந்தது. இப்படி வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னாக்கா அதை வந்து செய்யாம இருப்பது சிறந்தது. இப்ப வந்து அந்த நாள்ல தங்கம் வாங்கினா அது வந்து பெருகும் அப்படின்றதுனால அந்த நாளில் தங்கம் வந்து நாம் வாங்கலாம். இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளை செய்யாமல் இருப்பது தான் சிறந்தது. ஏதாவது வாங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாளில் வந்து அபிவிருத்தி என்பது நடக்கும். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சுக்கிர பகவானுக்கு உண்டான ஒரு நாள். சுக்கிரன் யார் அப்படின்னு சொல்லும்போது போக பாக்கியங்களை நமக்கு வழங்கக்கூடியவர். அதனால் அன்றைய தினத்தில் அவரை பூஜை செய்வது, மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்வது, இது எல்லாமே சிறந்தது. அடுத்து பூமி புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அங்காரக பகவான் கோபம் கொண்டவர், சிகப்பு நிறத்தை வந்து கொண்டவர். பெரிய பெரிய வேலைகள் வந்து அன்றைய தினத்தில் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து கோபம் வரும் அப்படின்ற காரணத்தினாலையும் சிலர் வந்து செய்ய மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் ஹேர் கட் பண்ணுவது, நெயில் கட் பண்ணுவது, இதெல்லாம் வந்து நாம் செய்யக்கூடாது. இதற்கு ஒரு காரணமும் உண்டு. அன்றைய தினத்தில் ஹேர் கட் பண்ணும்போதோ இல்லை நெயில் கட் பண்ணும்போதோ அது தவறுதலாக ஏதாவது ஆபத்தை ஏற்பட்டு ரத்தம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தலை வந்து ஹேர் கட் பண்றது, நெயில் கட் பண்றது, இதெல்லாமே செய்யக்கூடாது. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பியூட்டி பார்லர்ல இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு அவங்க வந்து இந்த ஹைப்ரோ ஸ்ட்ரிம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த இரண்டு நாட்கள்ல நாம் செய்யாம இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் செலவுகள் கூட நமக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் வந்து நமக்கு இது வேணும் அப்படின்னு நினைப்போம், மறுநாளே வந்து அது நமக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் யோசிச்சு கூட செலவை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏன் எதற்கு அப்படின்னு கேட்காம செய்யக்கூடாதா, சரி செய்யாமல் இருப்போம், இந்த இரண்டு நாட்கள் செய்யாமல் இருப்போம், இதன் மூலமாக நமக்கு காசு செலவாகாது, மற்றைய அந்த ஐந்து நாட்களில் நாம் வந்து செய்யலாம் அப்படின்றத நாம் எடுத்துக்கலாம். இது வந்து பெரியவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. நாம் வந்து அதை அப்படியே கேட்டுக்கணும். நாம் வந்து அப்படியே கேட்கும்போது நம்முடைய பிள்ளைகளும் வந்து அதை அப்படியே கடைபிடிப்பாங்க. இதன் மூலமாக பெரியோர்கள் சொன்ன சொல்லை வந்து நாம் கேட்டதாகவும் பெரியோர்களை வந்து நாம் மதித்ததாகவும் இங்கே அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படும். இதை வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு இல்லாமல் என்னுடைய அம்மா சொன்னாங்க, அவங்க வந்து கடைபிடிச்சாங்க, எனக்கு சொன்னாங்க, நான் வந்து அதை அப்படியே செய்கிறேன், என்னுடைய பிள்ளையும் அப்படியே செய்யும் அப்படின்ற மாதிரி நாம் வந்து இதை எடுத்துகிட்டு போகணும். பெருசாக இதை ஆராயாமல் என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்றத நாம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இன்றைய தினத்தில் வந்து நாம் சொல்லுவது கிடையாது, காலம் காலமாக இந்த மாதிரி நம்முடைய சனாதன தர்மத்தில் வருகின்ற ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை நாமும் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய பிள்ளைகளும் வந்து கடைபிடிப்பாங்க. துடப்பத்தை அன்றைய தினத்தில் வெளியில் போடுவது, அதாவது துடப்பம் சின்னதாயிடுச்சின்னு சொன்னாக்கா இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை தூக்கி போடக்கூடாது, மற்றைய தினங்களில் போடலாம். அது எப்போ போடணும் அப்படின்றது ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன், அந்த பதிவினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுபவர்கள் வந்து பார்த்துக்கோங்க. சும்மா காசை வந்து இந்த நாட்களில் வந்து நாம் செலவு செய்யக்கூடாது. அதுவே நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுக்கு அந்த தினத்தில் வந்து காசு கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கஷ்டத்தை வந்து நாம் எடுத்துக்கிறோம், அதற்கு பலனாக காசை வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி நாம் செய்யலாமே தவிர சும்மா வந்து அந்த நாளில் வந்து யாருக்கும் காசை வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்து அந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம்னு கேட்டால்
பூவை வந்து தானமாக கொடுக்கலாம், பழத்தை தானமாக கொடுக்கலாம், தாம்பூலம் வந்து தரலாம். நம்ம வீட்டிற்கு வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, பழம், தாம்பூலம் இந்த மாதிரி நாம் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்கலாம். அதனால் பெருசாக இது எல்லாத்தையுமே நாம் பெருசாக யோசிக்காமல் இந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, இதை வந்து நாம் செய்யக்கூடாது அப்படின்றத நாம் கருத்தில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற நாட்களை ஏதாவது செய்தோம் நினைச்சா, நமக்கு ஏதாவது அந்த நாளில் வந்து நமக்கு கஷ்டம் ஏற்பட்டால் நாம் செய்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளுடைய மனசு வந்து அப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நாட்களில் நாம் செய்யாமல் இருப்பது சிறந்தது. அதனால் நம்மை நாம் இந்த மாதிரி தற்காத்து கொள்வது அப்படின்றது தான் இதில் புத்திசாலித்தனம். மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நாம் தூக்கி போட முடியாது. நமக்கு கஷ்டம் ஏற்படும் போது தான் அதில் இருக்கின்ற வருத்தம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தது நாமும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கும் நல்லது நடக்கும். இந்த ஒரு பதிவை நீங்கள் பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.